அடுத்து நம்மளுடைய சிவகார்த்திகேயன் நடிக்க போற படத்தோட பேரு என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு தாங்க வெளியே வந்திருக்கு. அந்த படத்தோட பேரு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த வேலைக்காரன் படம் பாத்தீங்களா, அந்த படத்தோட டைட்டில் தான் நம்மளோட சிவகார்த்திகேயன் படத்துக்கும் வச்சிருக்காங்க. ஆமாங்க, நம்மளுடைய சிவகார்த்திகேயனோட புது படத்துக்கு பேர் வந்துட்டு வேலைக்காரனா. ஆனா சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலயுமே பண்ணாத ஒரு கேரக்டரா எடுத்து இந்த படத்துல பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு தான் வந்துட்டு சிவகார்த்திகேயனோட பர்த்டே. இன்னைக்கு 12:30 தான் இந்த படத்தோட பேரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துல இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்குங்க, அதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சிவகார்த்திகேயன் எல்லா படத்துலயும் வந்துட்டு ஒன்னும் வேலை வெட்டிக்கு போகாம இருப்பாரு, போலீஸா கூட நடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு தொடர்ந்து ஏதாவது லவ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் படத்துல இதான் பாத்துருக்கோம்னா, இந்த படம் வந்துட்டு டோட்டலா அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்துல என்ன ரோல் தெரியுமா, சமுதாய நலனுக்காக போராடுற மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணிருக்காங்க நம்மளுடைய சிவகார்த்திகேயன். இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் பண்ணாத ஒரு கேரக்டர்ன்றதுனால மக்கள் இந்த படத்தை இன்னும் அதிகமா வந்துட்டு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் இன்னைக்கு மத்தியானம் 12:30 தாங்க வெளியிட்டாங்க. அதுக்குள்ள வந்துட்டு தமிழ்நாடு லெவல்ல நம்பர் 1 ட்ரெண்டிங்ல போய் நின்றுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.